ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாளைய தினம் 15 மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை, சட்டென்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதோட பார்க்கலாம். அதை பார்க்குறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் நாளைய தினம் 15 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை இந்த 15 மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கிறது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை, தமிழ்நாட்டில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு 9 மணி வரை 15 மாவட்டங்களில் இடிமுழுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இந்த மழை நாளை காலை 9 மணி வரை தொடரும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு முன்னதாகவே விடுமுறை விட போகிறதா சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சி, நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை ஊடக தளங்களுக்கு வெளியிட போகிறத சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம், அதேமாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தருமபுரி, நாமக்கல், ஸோ இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்படிலாம் நாளைக்கு காலையில் கரெக்டாக 7:00 to 7:00 மணிக்குள்ளே மாவட்ட நிர்வாகங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருவாங்க. அப்படி அப்டேட் எதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். குவார்ட்டர்லி அப்டேட் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ.